யார் இந்த சிவசங்கர் பாபா தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவசங்கர் பாபா என்று அழைக்கப்படும் சிவசங்கருக்கு எதிராக அவர் நடத்தி வரும் பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவிகள் அளித்துள்ள பாலியல் தொந்தரவு புகார்கள் நாளுக்கு நாள் புதிய புதிய சர்ச்சைகளை தோற்றுவித்து வருகின்றன அப்படி என்னதான் செய்கிறார் இந்த சிவசங்கர் பாபா இவருக்கு எதிராக வலுத்து வரும் சர்ச்சைகள் தான் என்ன ஒரு திரைப்படத்தையே மிஞ்சிடும் அளவிற்கு பரபரப்பான சம்பவங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் இன்று மிகப்பெரிய கோடீஸ்வர சாமியாக இல்லை இல்லை மன்னித்துவிடுங்கள் கோடீஸ்வர சாமியாராக இருக்கும் சிவசங்கர் பாபா திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர் அவரது தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே முடித்துவிட்டு இளங்கலை கெமிஸ்ட்ரி அதாவது வேதியியல் துறையில் இளங்கலை படிப்பும் லாஜிஸ்டிக்ஸ் என்னும் சரக்குகள் போக்குவரத்து கையாளும் பிரிவில் முதுகலை படிப்பும் படித்தார் சொந்தமாக போக்குவரத்து நிறுவனம் அதன் பிறகு ரியல் எஸ்டேட் அதன் பிறகு பில்டிங் கான்ட்ராக்டர் என முன்னேற்றம் அடைந்தார் அவரது சாதுரியமான பேச்சு திறமையினால் ஆந்திர வர்த்தக சம்மேளன நிர்வாக குழு இந்தியன் வங்கி நிர்வாக குழு மற்றும் ரயில்வே ஆலோசனை வாரியம் ஆகியவற்றில் உறுப்பினரானார் பின்னர் சரக்கு போக்குவரத்து சங்க தலைவர் போன்ற பதவிகளையும் பெற்றார் அதுவரைக்கும் வண்டி நல்லதாங்க போய்கிட்டு இருந்தது அதன் பிறகு அவரது திறமையை வேறு பக்கம் திருப்பினார் அங்குதான் அவருடைய விதி விளையாடி தற்பொழுது தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆம் திடீரென்று பக்தி பரவசமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சென்னை மன்னடியில் ஒரு சிறிய இடத்தில் தன்னை நாடி வருவோருக்கு அருளுரை வழங்க ஆரம்பித்தார் மக்களைப் பற்றி தான் நமக்கு தெரியுமே அவர் கூறியதெல்லாம் பலிக்கிறது என்ற தகவல் மிகவும் வேகமாக பரப்பப்பட்டது இதனால் இவரது புகழ் பலவாறாக பரவ ஆரம்பித்துவிட்டது இதை சுதாரித்து கொண்ட சிவசங்கரன் தன் பலே வேலைகளுக்கு வசதியாக சென்னையில் ஒதுக்குப்புறமாக நீலாங்கரையில் தனி பங்களாவில் குடியேறினார் தமது பக்தர்கள் கூட்டத்தை அதிகப்படுத்தும் வண்ணம் சம்ரட்சனா என்ற இயக்கத்தை தொடங்கினார் படித்தவர் அல்லவா சாமர்த்தியமாக ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் தனக்கென ஆதரவாளர்களை உருவாக்க ஆரம்பித்தார் சும்மாவே சாமியார் என்றால் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு ஆதரவாக கிளம்புவார்கள் அவ்வளவுதான் அவர்களை பார்த்து மக்களும் படையெடுக்க ஆரம்பிப்பார்கள் இதற்கெல்லாம் கிளைமாக்சாக பல வெளிநாட்டு கோடீஸ்வரர்கள் தங்கள் பணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் அதை நம் நாட்டு போலீஸ் சாமியார்களிடம் கொடுத்து அவர்களை உசுப்பேத்தி வெளிநாடுகளில் கிளைகள் நிறுவ உதவி செய்வார்கள் அவ்வளவு ஏன் தங்களுக்கு என தனி தீவுகளையே வாங்கி போடும் அளவிற்கு வளர்ந்து விடுவார்கள் சரி நாம் நடமாடும் மனித கடவுள் தியாக செம்மல் தன் பள்ளியில் படித்த பெண்களை தன் குழந்தைகளாக நினைத்த ஸ்ரீ 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 மகா சிவசங்கர் பாபா அவர்களின் பாலியல் மன்னிக்கவும் வலே வரலாற்றை பார்ப்போம் கேலம்பாக்கத்தில் சர்வதேச தங்கும் வசதியுடன் படிக்கும் பள்ளியொன்றை ஆரம்பித்தார் சிவசங்கர் பிறகு கேலம்பாக்கத்தில் பல்நோக்கு மருத்துவமனையை கட்டினார் முதியோர் இல்லம் மருத்துவ முகாம்கள் போன்றவற்றை அடிக்கடி நடத்தி தன்னை ஒரு தன்னலமற்ற காக்கும் கடவுளாக வெளி உலகத்திற்கு காண்பிக்க ஆரம்பித்தார் இறைவனின் அவதாரம் நான் என்று தன்னை அழைத்துக்கொள்ள கொள்ளத் தொடங்கிய அவர் ஆடி பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இறைவனுடன் கலப்பதை ஆன்மீகம் என்று போதித்தார் ஆனால் திரைப்படத்தில் வரும் வில்லன்களைப் போல் அவரது இன்னொரு முகம் சில மாணவிகளின் துணிச்சலான புகார்களினால் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தற்பொழுது பள்ளி மாணவிகளிடம் சிலுமிஷம் செய்யும் கயவர்களை கலையெடுக்க ஆரம்பித்துள்ளது இந்த அரசு இதன் எதிரொலியாக சில பெரிய கல்வி நிறுவனங்களில் கூட நடந்த இந்த காமலீலைகளை லீலைகளை காட்டப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே சிவசங்கர் பாபா சரி இவருக்கு எதற்கு பாபா பட்டம் இந்த சிவசங்கரன் நடத்தி வரும் பள்ளியில் மாணவிகளிடம் அவர் தவறாக நடந்து கொண்டதாகவும் வரம்பு மீறி அவர்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டதாகவும் பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் அவரது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகள் புகார்களை சரமாரியாக எடுத்துவிட்டனர் அவர் எவ்வளவு சாமர்த்தியமாக தன் பேத்திகளாக அன்பு செலுத்த வேண்டியவர்களிடம் பாலியல் துன்பம் கொடுத்துள்ளார் என்பதை கேள்விப்படும் பொழுது ரத்தம் கொதிக்கிறது ஆமாங்க இந்த கொடுமையை பாருங்கள் வேண்டுமென்றே முதல் இரண்டு பருவ தேர்வுகளில் மதிப்பெண்கள் குறைத்து வழங்கப்படும் பிறகு அந்த மாணவிகளிடம் இந்த கயவன் சிவசங்கரன் ஆன்மீக சச்சங்கத்திற்கு சென்று அவனை வணங்குமாறு வற்புறுத்தப்படுவார்கள் அப்படி செல்லும் மாணவிகளிடம் நெருங்கி பழகி பாலியல் தொந்தரவு கொடுப்பதை இந்த சிவசங்கரன் வழக்கமாக கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது இது பற்றி பள்ளி ஆசிரியர்களிடம் புகார் தெரிவித்த பொழுது அவர்கள் சிவசங்கரை இறைவனின் அவதாரம் என்றும் அவரே கிருஷ்ணர் என்றும் கூறியுள்ளார்கள் என்ன ஒரு அநியாயம் பாருங்கள் வேறு சில முன்னாள் மாணவிகள் சிவசங்கர் தன்னை கிருஷ்ணரின் அவதாரம் என்று அழைத்துக் கொள்வதாகவும் அவரை தேடி வரும் பெண்கள் கோபிகைகள் என்று தங்களை கருதி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக வேறு தெரிவிக்கிறார்கள் இதுபோன்ற புகார்கள் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவலத்தில் பதிவாகின அவற்றில் சில தமிழ்நாடு காவல்துறையின் குற்றப்புலனாய்விற்கு மாற்றப்பட்டு இந்த புகார்கள் ஆபாசத்தை தூண்டும் வகையிலும் பாலியல் செயல்களுக்கு முகாந்திரமாக இருப்பதாக கருதுவதால் இந்த சிவசங்கரனை விசாரணைக்கு அடைக்க காவல் துறையினர் திட்டமிட்டு பத்திரிகை செய்திகளில் வருவது போல வலை வீசி தேடி டெல்லியில் கைது செய்து இறுதியில் சென்னையில் சிறையில் கம்பி கொண்டிருக்கிறார் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் காவல்துறை கோட்டை விட்டுவிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்மைதான் நேராய் கைலாய மலையில் இருந்து பூமிக்கு வந்து மக்களுக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி பலே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நித்யானந்தா சாமியை இப்படித்தான் காவல்துறை கைது செய்தது நீதிமன்றத்தில் கூட்டி போனது கடைசியில் என்ன ஆயிற்று ஒரு தீவிற்கே போய் ஜம்மன் உட்கார்ந்துட்டு நம்ம அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருக்காரு இதை மக்கள் ஒரு பக்கம் பொழுதுபோக்காகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா வேறு என்ன செய்ய முடியும் கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தானே இது இந்த மனித மிருகங்களை வேறறுக்க முடியும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவாங்க இப்ப பாருங்க எத்தனையோ பள்ளிகளில் ஆசிரியர்கள் தன்னிடம் படிக்கும் பெண்களிடம் பாலியல் வன்முறை செய்திருப்பது தோலுறுத்து காட்டப்பட்டுள்ளது ஒரு அற்புதமான ஆசிரியர் அற்பமான ஆசிரியர் ஆகியிருக்கிறார் அட இவங்க ஆன்லைன் கிளாஸ்களையும் விடுவதில்லை அது மூலமாகவும் ஆபாசமாக பேசிக்கிட்டு சீண்டிக்கொண்டே பாலியல் வன்முறை செய்திருக்கிறார்கள் என்னதான் செய்வது இவர்களை சிறை தண்டனை மட்டும் அவர்களுக்கு போதுமா இப்பொழுது சட்டத்தின் வலையில் சிக்கியிருக்கும் இந்த சாமியார்கள் பற்றி சட்டம் என்ன சொல்கிறது என்பது பற்றி பார்ப்போம் இவர் பெயர் அஸ்ராம் பாபு சுவாமிகள் இவரும் ஒரு போலி சாமிதான் தனது தள்ளாத வயதில் ஒரு மைனர் பெண்ணை பாலியல் வன்முறை செய்த குற்றத்திற்காக போலிசாமிக்கு நீதிமன்றம் இறக்கும் வரை சிறையிலேயே தண்டனை அனுபவிக்கும் வகையிலான ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது மற்றொரு பலே ஆசாமியையும் பார்க்கலாம் ராம் ரஹீம் சிங் என்ற இந்த போலி கடவுள் மேல் ஐபிசி த்ரீ நாட் டூ ஐபிசி த்ரீ செவன்டி ஃபைவ் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பைரசி செக்ஷன் டுவெண்டி நைன் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆக்ட் ஆகிய பிரிவுகளின் கீழ் வடக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அவ்வளவு சுலபமாக பாதிக்கப்பட்ட சுமார் நூற்று அறுபது பெண்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டதை கூறவில்லை இறுதியாக இரண்டு பெண்கள் துணிச்சலாக கொடுத்த வாக்குமூலத்தை குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூற்று அறுபத்தி நான்கின் அடிப்படையில் பதிவு செய்த பிறகுதான் குற்றத்தை நிரூபிக்க முடிந்தது இறுதியில் நீதி வென்றது சாமியார் குர்மித் சிங்கிற்கு இருபது ஆண்டுகள் தண்டனை சிபிஐயின் சிறப்பு நீதிமன்றம் வழங்கியது குர்மித்துக்கு தண்டனை அளித்த நீதிபதி தன் தீர்ப்பில் ஒரு துறவியாக பிறருக்கு உபதேசிக்கிற ஒழுக்கத்தை கடைபிடிக்காத இந்த சாமியார் வனவிலங்கு போல் நடந்து கொண்டவர் இவர் கருணை பெறுவதற்கு தகுதியற்றவர் கடும் போல இவரை கருதிய பெண் துறவிகளை இச்சையுடன் நடந்து பக்தர்களின் கண்மூடித்தனமான நம்பிக்கையை உடைத்துள்ளார் என காட்டமாக விமர்சித்துள்ளார் எல்லாம் சரிதான் சிறை தண்டனை பற்றித்தான் நமக்கு எல்லாம் தெரியுமே சிறைச்சாலையில் இருந்து வெளியே ஜாலியாக ஷாப்பிங் செய்யும் காலம் இது சிறையில் சகல வசதிகளுடன் ஸ்டார் ஹோட்டல் வசதியுடன் தான் இந்த போலிச்சாமியார்கள் இருக்கப் போகிறார்கள் என்று நீங்கள் முணுமுணுப்பது எனக்கு தெரிகிறது நிச்சயமாக இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் படி ரெண்டு பேருக்கு இது மாதிரி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சமாவது பயப்படுவார்கள் திருந்துவார்கள் அதிலும் நடமாடும் கடவுள் என்று சொல்லிவிட்டு இந்த தவறுகளை செய்கிறார்கள் பாருங்கள் அவர்களை சவுதி அரேபியா ஸ்டைலில் கல்லால் அடித்துக் கொன்றாலும் தவறில்லை என்ன நண்பர்களே உண்மைதானே இந்த பதிவு பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி